ஆன்மீகம் பத்தி பேசி சர்ச்சையை கிளப்பியவர் ஏஎல் சூர்யா. இவரு நடிகை த்ரிஷா என்னோட மனைவிதான்னு சொல்லி பிரபல தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்தது சில தினங்களுக்கு முன்னாடி பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நடிகர் விக்ரம் சீக்கிரமா இறந்துடுவார்னு ஜோசியத்துல இருக்கதா சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாரு. இப்படி பல பிரபலங்களை பத்தி கீழ்த்தரமான வார்த்தைகளால திட்டி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு சைக்கோத்தனமா நடந்துக்கிற ஏஎல் சூர்யா த்ரிஷாவை பல வருஷமா தான் காதலிச்சுட்டு வர்றதாவும் வர நவம்பர் மாதம் திருமணம் செஞ்சுக்க போறதாவும் சொல்லி சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. மேலும் த்ரிஷா இப்போ விஜயோட லியோ படத்துல நடிச்சுட்டு வர்றது தனக்கு சுத்தமா பிடிக்கலன்னும் விஜய் அவ கூட நடிக்க கூடாது அப்படின்லாம் உரிமையில திட்டி பதிவிட்டு இருக்காரு. இந்த நிலையில இப்போ பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறவரு நானும் த்ரிஷாவும் அடிக்கடி தொலைபேசியில பேசிக்குவோம். இப்போ எங்களுக்குள்ள சின்ன சண்டை, அதனால நாங்க பேசிக்கிறது இல்ல. லியோ படத்துல இருந்து அவளை வெளியேத்துங்க. த்ரிஷா கூட விஜய் நெருக்கமா நடிச்சா உதப்பட்டு போவார்னு கிறுக்குத்தனமா பேசியிருக்காரு. இது தளபதி ரசிகர்களையும் த்ரிஷா ரசிகர்களையும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. தான் ஒரு இசையமைப்பாளர்னோ இயக்குனர்னோ சொல்லிட்டு வர ஏஎல் சூர்யா கடந்த 2006 வருஷம் ஒளிப்பதிவாளர் பிரபு அப்படின்றவர்கிட்ட நடிகை பத்மபிரியாவை வச்சு பாரதியார் பாடல்களை ஒளிப்பதிவு செய்து தரும்படி கேட்டு பத்மபிரியாவை தொலைபேசியில தொந்தரவு செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறமா சூர்யா மீது பத்மபிரியா புகார் கொடுத்திருக்காங்க. அப்போ பத்மபிரியா இப்போ த்ரிஷா அப்படின்னு தொடர்ந்து நடிகைகளை டார்ச்சர் செய்துட்டு வர ஏஎல் சூர்யா கைது செய்யப்பட வேணும்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.